Hello friends, welcome to another episode of Kalapikaran Kombai Stars with myself Ramanathan. இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ, ஏன்னா இன்னைக்கு இது வந்து தேன் இன்ட்ரோ. ஸோ இதில் வந்து தேனை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அந்த போஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். தேனுடைய அம்மா அம்முங்கிற டாக் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில ரெண்டு பேரும் அதை பார்க்குறக்கான வாய்ப்பும் கிடச்சிது. சென்னையில் இருக்கு அம்மு. ஸோ அவங்க லெட்டருக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த சின்ன ஓனரும் நம்ம நல்ல ஃப்ரெண்டாகிட்டு. ஸோ அடுத்து குட்டி விழுந்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிக்சர்ஸு வீடியோ அதை வச்சு நம்ம ஒரு பப்பி செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தேன் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம ஃபீமேல் பப்பி கேட்டோங்கிறதுனால ஃபீமேல் பப்பி அந்த லெட்டரில் ஃபஸ்ட்டு ஃபீமேலை மட்டும் பிரிச்சுட்டு அந்த ஃபீமேலேருந்து நம்ம தேன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நான் தேன் எடுக்கும்போது எந்த ஃபேக்டரை வச்சு அவங்க எடுத்தேன்னா வந்து அம்மாவுடைய ரிசம்பன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அம்மா மாதிரியே ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, இந்த விஷயங்கள். ஏன்னா எனக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக வந்து ஜென்ரலாக நம்ம பப்பி எடுக்கும்போது என்ன விஷயங்களை செக் பண்ணுவோமோ அதை வச்சு செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சென்னையிலேருந்து வரும்போது ஒரு பெரிய லாங் ட்ராவல். சென்னை டு பொள்ளாச்சிங்கிறது 8 to 9 hours ட்ராவல். டிராஃபிக் இல்லைன்னா, டிராஃபிக் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10-11 hours ஆகிடும். ஸோ அவ்வளோ லாங் ட்ராவலில் வந்து பப்பி எடுத்துகிட்டு வரும்போது அந்த பப்பி அடுத்து ஒரு 3-4 நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் யூஸ்வலாகவே. ஸோ எடுத்துகிட்டு வந்தோடனே அடுத்த நாள் டிவார்மிங் பண்ணுறதோ அதுக்கு அடுத்த நாள் வேக்சின் போடுறதோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணுறது நல்லது. தேனுக்கு நான் அதே தான் பண்ணேன். ஸோ தேன் எடுத்துகிட்டு வரும்போது ஐ திங்க் 38 நாளோ இருந்துச்சு. நான் கரெக்டாக ஒரு 45 நாளுக்கு மேலே தான் வந்து டிவார்மிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வேக்சினே நான் போட்டேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே பார்த்துக்கணும். இப்போ தேன் கிட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம், அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நைட்டே வந்து சரியாக ஆட்டி போட்டாங்க, சாப்பாடு சாப்பிடணும். அந்த கிளிப்பு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட, அதை பாருங்கள். அதில் வந்து அவங்க ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து சண்டி ஒரு டைப்பாக பண்ணாருன்னா தேன் ஒரு டைப்பாக பண்ணாங்க. பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க, விளையாட்டு மூடில் இருந்தாங்க, பயம்ங்கிறது பெருசாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தி. அப்பியரன்ஸ்லையும் சரி கேரக்டர்லையும் சரி ரொம்ப ரொம்ப திருப்தி. தேன் வந்து ஒரு வகையில் லக்கி. ஏன்னா வந்து இந்த சின்ன பப்பீஸ் வந்து இப்போ நிறைய டாக்ஸ் இருக்குனால நான் பெரிய டாக்ஸோடு வந்து ரேபீஸ் வேக்சினேஷன் அதை ரேபீஸ் வேக்சினேஷன் தான் முடித்ததுக்கப்புறம் ஒரு 100 days அப்புறம் கீழே போடுவேன். ஏன்னா யூஸ்வலாக கீழே கொடுத்தோன்னா அந்த மண்ணில் இருக்க குப்பை எல்லாம் அந்த குட்டிங்க சாப்பிடும். ஸோ இந்த சின்ன குட்டிங்களில் வந்து ரிஸ்க் அதிகம், குப்பை சாப்பிட்டா வயிற்றில் சிக்கிக்கிறது அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்களை வந்து மாடியிலேயே நான் இருக்கிற இடத்துலையே வராண்டில் ஓரளவுக்கு குப்பையில் இல்லாமல் இருக்கிற ஏரியாவில் விட்டுருது. ஸோ நான் கொஞ்சம் சேஃபராக இருக்கணும் என்ன அப்படி விட்டுருந்தேன். ஸோ அப்படி விடும்போது இவங்களுக்கு லக்கிலி கம்பெனிக்கு சண்டி இருந்ததுனால இவங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சு. இல்லைன்னா இவங்களாம் நிறைய டாய் கொடுக்கணும், சண்டிகெல்லாம் நிறைய டாய் கொடுத்து அப்படி இப்படி வச்சுருந்தேன். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஏன்னா அவன் போர் அடிச்சது. இப்போ தேனை அவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னா தேனை சண்டி வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் தேனை கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு, அவங்களுக்கு போர் அடிக்காமல் போச்சுன்னு என்ன. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா செட் ஆகிட்டாங்க, ஜோடியாக நல்லா செட் ஆகி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேனை நான் ட்ரெய்லரில் போட்டிருக்க வீடியோ வந்து part-2 காமிக்கிறேன். இன்ட்ரொடக்ஷன் டு த பேக்கிங்கிறது. இந்த part-1 வந்து அவங்க சண்டியோடு சேர்ந்து பண்ணுற சேட்டைகள், தனித்தனியாக ஒவ்வொரு பெரியடாக வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க கூட பண்ணுற இன்ட்ரெக்ஷன் இதெல்லாம். ஸோ தேன் வந்து புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, சண்டி வந்து இப்போ இந்த புது டாக் வரும்போது அவங்க கூட ஃபஸ்ட் டைம் மிங்கில் ஆகும்போது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சி அப்படி இப்படி அப்ரோச் பண்ணுவோம். பட் தேன் வந்து ஆள் எப்படின்னு பார்த்து அது ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ நம்ம அருவி கரிகால நாச்சியா கட்டையெல்லாம் வந்து அப்படி பம்புறதோ சமரசமாக போகிறதோ அதெல்லாம் கிடையாது. நீ உங்க என்ன டாமினேட் பண்ண நினச்சா நான் திருப்பி டாமினேட் பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தா. பட் இதே வந்து அது அடல்ட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பழக்கப்பட்டதுங்கிறனால அப்பப்போ வரும். அருத்ரா கிட்ட நெரியன் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சரண்டராயிருது, சரண்டராகி அழுது உண்டு அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பட் பயங்கர ஆக்டிவ். அதில் அப்பவும் அந்த சரண்டராயிரம் மோட்லேயும் கொஞ்சம் அந்த
இந்த அடல்ட் வந்து மிரட்டிடுச்சுன்னா திருப்பி குலைக்கிறது, அது அட்டன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை பாருங்க, சமஜாலியாக இருக்கும், அது பார்க்குறதே சமஜாலியாக இருக்கும். அது பாருங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த மிச்ச நாய்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணதாவது அந்த குட்டிஸ் கீழே இருக்கானுங்க இல்லையா, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண செகண்ட் பார்ட்டில் வரும். ஸோ தேன் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இரு ஒரு நியூ பப்பி, பார்க்கலாம் அவள் எப்படி வர்றாங்க. சி கைஸ், அண்டர் தென் பாய் ஃப்ரம் மைசர் ராமாதன், தேன் வீடியோவில் ஒரு பாருங்க. ஏ என்னடி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுற, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறியா நீ, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறியா நீ. ஆத்தடி கடிக்கிறியா நீ. சரி கடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடிக்க வர்றவர் மண்டுக்கல்ல கடிப்பியா நீ. ம், சரி குட் கால். ஏய் திருப்பி கடிக்கிறியா நீ. வீட்டு அப்பா சாப்பாடு சட்டி மேலே எல்லாம் விளையாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இப்போ வால் பூரா கூழு அதை நக்கிட்டு இருக்கிற பயங்கர விளையாட்டாக இருக்குது பாருங்க. ஏய் குட்டி பாப்பா எக்ஸைட்மெண்ட்டில் வார், எங்கெங்கெல்லாம் நீ கூழு தெளித்து வச்சுருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. அடியே விளையாடுறியா பா. புடி குடிச்சிட்டியா? ஏ புடிச்சிட்டியா, கையை புடிச்சிட்டியடி 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 புடிச்சிட்டியடி. பாரு உடம்பெல்லாம் கூழு, சாப்பாடு சட்டி மேலேயே உட்காரு நீயே மண்டு பாப்பா. சண்டி தேனு இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு தேனு வந்து உரிமிட்டு இருந்தா அவனை பார்த்து, இப்போ வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுவும் வந்து அவர் டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு தேனை. வேறு எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னு ஃப்ரெண்டாக இருக்கு. பயங்கரமான நாள் எங்கள் சண்டி, சூப்பராக அப்படியே அட்ராக்ட் பண்ணுறாரு தேனை. தேனும் சும்மா இல்லை, அவ்வளோ நல்லா அவன் கூட விளையாட பார்க்குறேன். அத்தடி சாண்டி பாய், ஓ ரெண்டு பேரும் ஒன்றா செட்டில் ஆகிட்டாங்கப்பா. இந்த மன்மதன் படத்தில் வர மாதிரி கரெக்டடுங்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிட்டார் சண்டி. தேன் இந்த கவரை பார்த்து குலைக்கிறார். என்ன தேனு என்னாச்சு, எது குலைக்கிற? கவர் நகர்றத பார்த்து குலைக்கணும். தேன் குட்டி இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. குட்கள் நீங்க சொல்லுகள நீங்க
வேலையை ஆரம்பிக்கணும். தேனே, அட்டாக் பண்ணுறக்க பேக் வெறி அடி. மிஸ்டர் சண்டு ஷாண்டிமாண்டோ அவர் எது குலைக்கிறாரு, அவருக்கு தெரியாதுக்கு அவர்னு புத்திசாலி அவரு. டேய் சண்டி இங்கே வா, சாண்டி 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 வா, இங்கே இங்கே வாங்கிட்டு தங்க, நீங்கள் தாண்டி தங்க தங்க செல் தங்க வா. சண்டி இங்கே வா, குப்பமையாமல் இங்கே வா.